கேரள மாநிலம் வயநாட்டில் அடுத்தடுத்து நடந்த நிலச்சரிவில் 133 பேர் உயிரிழந்த நிலையில் மீட்புப் பணிகள் இரவிலும் தொடர்ந்தன. ஒரு 10-200 மொத்தம் 200 வீடுகள் உண்டு. அதுல இப்போ ஒண்ணுமே இல்ல, கிடைக்கல. வந்த உடனே இங்க பயானமா உள்ள காய்ச்சல் மட்டும்தான் பார்த்தோம். எவ்வளவு கேஷுவாலிட்டின்னு தெரியாது, எவ்வளவு பேர் மிஸ்ஸிங்னு தெரியாது, ரொம்ப கொடூரமா இருக்கு. கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் பெய்த தொடர் கனமழையால் சுரல்மலை, முண்டக்கை உள்ளிட்ட பகுதிகளில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டு பலர் சிக்கிக் கொண்டனர். கணிக்கப்பட்ட அளவை விட கூடுதல் மழை பெய்த நிலையில் வீடுகள், ரிசார்ட்டுகள் நிறைந்த சுற்றுலா பகுதியை தண்ணீர் அடித்துச் சென்றுள்ளது. மேப்பாடி மலையின் மேல் பகுதியிலிருந்து உருண்ட வெள்ளம் அடுத்திருந்த அத்தனை பகுதிகளையும் வாரி சுருட்டி வீசியுள்ளது. திங்கட்கிழமை இரவு 2 மணிக்கு தொடங்கிய வெள்ளத்தின் வேகத்தில் பல வீடுகள் மிதந்திருக்கின்றன. முண்டக்கை பகுதியில் இருந்த குட்டி நகரம் தற்போது இல்லை, மாயமாகியுள்ளது. இராணுவம், மத்திய மாநில பேரிடர் மீட்பு குழுக்கள், லயன்ஸ் கிளப், தனிநபராக வந்து கைகோர்த்த தன்னார்வலர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள்தான் வீடுகள், குடியிருப்புகள், கட்டடங்கள் ஆகியவை தற்போது இல்லை என்கின்றனர். புதிய திட்டத்துடன் மீட்பு பணிகளை தொடங்க உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு புது பிளான் பண்ணி அவங்கள அங்க போய் ரெஸ்கியூ பண்ணி கொண்டதுக்கு ஒரு பிளான் பண்ணணும். வீடு ரொம்ப வீடு இருந்தது. ஒரு 300 கிட்ட வீடு அங்க இந்த பாலத்துக்கு அந்த சைடுல இருக்கு. முண்டக்கை அட்டமலை ஏரியால இருக்கு. 300 கிட்ட வீடு இருக்கு. அப்ப அந்த வீடுல முண்டக்கை டவுன் ஒன்னு இருக்கு. இப்படி ஒரு டவுன் இருக்கு, அங்க ஒரு சிட்டி இருக்கு. அந்த டவுன் முழுசா போனது அங்க. அது இப்ப ஒண்ணுமே இல்ல அங்க. அந்த ஏரியால ஒரு 100 காணும் வீடு இருக்கும். ஒரு 10-200 மொத்தம் 200 வீடுகள் உண்டு. அதுல இப்போ ஒண்ணுமே இல்ல, கிடைக்கல. ஒரு பள்ளியில பகுதி பாகம் கிடைக்கிறது, மதரச உண்டு. குறைச்சு மேல வீடுகள் உண்டு. அதிலேயே மிருதங்கள் இன்னும் பாக்கியுண்டு, போடி இன்னும் கிடக்குண்டு. நமக்கு அவட வெளிச்சம் இல்லாதது நமக்கு செய்யாததால் திருச்சு போனாங்க. நாங்க ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் அங்க காட்டுக்குள்ள மாட்டின்னு இருந்தது, ரிசோர்ட்ல இருந்தது. அவங்களெல்லாம் ரெஸ்கியூ பண்ணி இந்த பக்கம் வந்தாச்சு. இப்ப வந்துட்டு ஒரு 13 பேர் வந்துட்டு அட்டமலான ஊர்ல தங்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு சேஃபா இருக்கு, அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடு எல்லாம் இருக்குன்னு போன் பண்ணி சொன்னா. இப்போ அவங்கள ரெஸ்கியூ பண்ணதுக்காக நாங்க ரெண்டாவது போறதாக இருந்தேன். பட் அவங்க சேஃபா இருக்கு, நாளைக்கு காலத்தால வந்தா போதும்னு சொல்லிட்டு இங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பாக்கி நாளைக்கு காலத்தால தான் பாக்கணும். எவ்வளவு கேஷுவாலிட்டின்னு தெரியாது, எவ்வளவு பேர் மிஸ்ஸிங்னு தெரியாது, ரொம்ப கொடூரமா இருக்கு. அதாவது களப்பாற, விலங்காடு, அங்கே ஸ்தலங்களிலான கேட்டிட்டுள்ளு. പിന്നെ കഴിഞ്ഞ മഴയത്തുണ്ടായ പ്രളയങ്ങളും അല്ലാതെ ഇതുപോലെ ഇത്രയും മരണം കണ്ട ഉരുൾപൊട്ടൽ ഇത് ആദ്യമായിട്ടാണ്. മലമുഖത്തിൽ മോദും പനി, പശുമൈ തടവിയ മലച്ചരിവ് എന്ന മനതെ കൊള്ളൈ കൊണ്ട കടവുളിൻ ദേശത്തിൽ മരണ ഓലം കേൾക്കുന്നത്. ഇന്ന് ഇതുവരെ 100-ക്കും മേൽപ്പെട്ട ഉടലുകളെ മീട്ടുള്ള നിലയിൽ ഏരാളമാനോർ മായമാകിയിരുപ്പതും മണ്ണിൽ പുതയിരുപ്പതും വാർത്തകളിൽ വിവരിക്ക മുടിയാതെ വെളിയാകുള്ളത്.